இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி பணியாரம். அதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. நான் இந்த அரிசி பணியாரம் செய்கிறதுக்கு 600 கிராம் மாவு பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு நிழலில் காய வச்சு அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 450 கிராம் வெள்ளத்தை காட்டாமல் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1 பழுத்த மஞ்சள் வாழைப்பழத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்பச்சோடா 4 ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பணியாரம் செய்கிறதுக்கான மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஏலக்காவை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனோட குறைவாக ஆப்பச்சோட சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவை நான் இப்போ இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன். 1/12 மணி நேரம் இந்த மாவு ஊறணும். 1 மூடி போட்டு ஊற விட்டுடலாம். இப்போ 12 மணி நேரம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். மாவு நல்லா ரெடி ஆயிட்டு பணியாரம் சுடுறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பணியாரம் சுடுறதுக்கான மாவு பதம் ரெடி ஆயிடுச்சு. பணியாரம் சுடுறதுக்கு பணியாரச்சி எடுத்திருக்கேன். அது சூடானோன்னு தீயை குறைச்சி வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ எல்லா குழியிலையும் மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்தாச்சு. தீயை குறைச்சி வச்சு பணியாரம் உள் பக்கமும் நல்லா வேகிற மாதிரி வேக விடலாம். தீயை ஃபாஸ்ட்டாக வச்சா உள்ளே வேகாமல் இருக்கும். ஒரு பக்கம் வந்துருச்சுன்னு அடுத்த பக்கம் மாற்றி போட்டுக்கலாம். பணியாரம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் செய்து சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்து. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.